ప్రైజ్ ద లార్డ్ హల్లెలూయా స్తోత్రం 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 కర్తృది మిగవும్ పరిశుద్ధముల నామం ఇంద ఆశీర్వదికపట్ట కాలే వేళయిల్ మహిమై పడటం ప్రియముల దేవ పిల్లగలే நாம் ஒரு மனதோடு 2021 ஜூலை மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கும் துதிக்கவும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினதை நினைத்து கைகளை உயர்த்து ஸ்தோத்திரிப்போம். கடந்த பகலில் நம்மை நடத்தினதை நினைத்து துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம். அப்பா, கடந்த நாளில் எங்களை அற்புதமாய் நடத்தி பாதுகாத்து நடத்தின உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கோடி தண்டை குஞ்சுகளை சிறகின் கீழே மூடி மறைப்பது போல எங்களை மூடி மறைத்த தேவனுடைய கிருபையை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. கடந்த ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானம் ோடும் எழுந்திருக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ராத்திரி கொடுத்த தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலே அப்பா எழுந்திருக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கர்த்தாவே. இந்த பகலில் நீர் எங்களை அற்புதமாக நடத்துகிற உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த பகலில் நீர் எங்களை ஆசீர்வாதத்தோடு நடத்துகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கண்மணி போல் எங்களை பாதுகாத்து நடத்துகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆமென் பாதுகாத்து பராமரித்து நடத்துகிற உம்முடைய கிருபையை நினைத்து துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. 103வது சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதே அப்பா, இந்த நாளில் கர்த்தாவின் நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, எங்கள் கண்ணை கண்ணிலிருந்து விலக்கி மீட்டு, எங்கள் காலை இடர்களுக்கு தப்பிவித்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய வியாதிகள் எல்லாம் சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். 11வது வசனம், 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மீது வைத்த இரக்கத்திற்காய் தயவுக்காய் ஆமேன் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிப்போம். ஆமேன் அப்பா. யாரும் அமைதியாக இருக்காதீங்க, எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளில் எங்களை எழுந்திருக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்திட நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த ராத்திரி எங்களை பாதுகாத்து நடத்தினீரே ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடு இந்த நாளை காண செய்தீரே ஸ்தோத்திரம். இந்த பகலில் அகர்த்தாவை எங்களை அற்புதமாக நடத்துகிறோம் கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். இவளுக்கு தானமாய் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய வேலை செய்கிற இடங்கள் ஆமேன், இவருடைய ஆசீர்வாதத்திற்கான மூலதனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் அப்பா நீர் எங்கே வைத்திருக்கிற அந்த இடங்களில் நம்முடைய பிள்ளைகள் நன்மையை அனுபவிக்க ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசு நாமத்தில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறேன். வியாதியாக இருக்கிற யாராலும் இந்த சத்தத்தை கேட்டால் அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. சுகத்தை கொடுக்கிற உடைய வசனம் அவருக்குள்ள கிரிய செய்யட்டும். நான் உன்னை சுகமாக்கும் தேவன் என்று சொன்ன அப்பா கர்த்தர் உம்முடைய வசனத்தை அனுப்பி விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னவர் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைய வசனம் இவருடைய உள்ளத்தில் அப்பா அப்பா ஊடுருவி செல்லட்டும் அப்பா. பரிபூர்ண சுகம், ஆரோக்கியம், சமாதானம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் அப்பா. தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை சுகமாகட்டும். ஆமீன். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். சரீரத்தில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற அசௌகரியங்கள் எல்லாம் பரிபூர்ணமாய் மாறட்டும் அப்பா. தலையில் இருக்கிற பிரச்சனைகள், மார்பில் இருக்கிற, நெஞ்சில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். பிளட் ரிப்போர்ட் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும். ஐ மீன் எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும் அப்பா. அற்புதமான விடுதலை, அற்புதமான சுகம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. நீர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில்
நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் மீது கடந்து வரட்டும் அப்பா. விடுதலை கொடுக்கிற தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்போது கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிபூர்ண சுகம் ஆரோக்கியம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. வேலை இல்லாத கஷ்டப்படுவர்களுக்காக செபிக்கிறோம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவர்களுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். இந்த நாளில் சமாதானத்தின் பிரபு ஆமென், சமாதானத்தின் தேவன் அப்பா உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆமீன் கடந்து வரட்டும். உடைய சமாதானம் கடந்து வரட்டும். வழிகள் திறந்து கொடுங்க ஆமீன். சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் சாதகமாகட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதமான விடுதலை உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. இந்த வெள்ளிக்கிழமை மத்திய கிழக்கு நாடுகளில் சபை ஆராதனை இருக்கிற நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். மத்திய கிழக்கு நாடுகளை ஆசீர்வதிக்கிறோம். நடக்கிற ஆராதனைகளை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தேவ ஊழியர்களையும் ஜனங்களையும் ஆமென் தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நாளையிலிருந்து தொடங்குகிற 7 நாள் உபவாச ஜபத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உபவாசத்தில் பங்கு பெற அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்துங்க அப்பா. அவருடைய மனதை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆமென். பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்கும் நன்மைகளுக்கும் விடுதலைகளுக்கும் சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் நிம்மதிக்கும் இந்த உபவாச நாள் ஒரு காரணமாய் மாறட்டும் ஆமென். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆசீர்வத்தை ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை நீர் உயர்த்து உயர்ந்து வர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆமென். ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமென், ஆமென், ஆமென். இயேசு தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று நான் செபிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சபை ஆராதனை இந்திய நேரப்படி காலை 9:30 தொடங்கும் ஆமே. நாளை முதல் நமக்கு 7 நாள் உபவாச ஜபம் இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக அதற்காக ஜெபிக்க வேண்டும் ஆமே. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து ஆராதித்து அவருடைய வசனத்தை தியானிக்க நீங்கள் நேரத்தை மாற்றி வைத்து மாலை நேரம் நாம் ஒரு மனதோடு ஒன்றாய் கூடி ஆமீன் ஜூமில் மாலை நேரம் 9:30 இந்திய நேரப்படி நம்ம ஜூம் தொடங்கும். மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் உபவாச ஜபத்தில் பங்கு பெறுவதும் வேண்டும் என்று ஆமீன். நீங்கள் முயற்சித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசம் உள்ளதை மாறும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யட்டும் ஆமீன். கர்த்தருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில் உயரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆமீன். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது 13:15. 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலம் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமீன் நம்முடைய செய்தி நாம் தியானிக்க இருப்பது ஆமீன். உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை இடைவிடாமல் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் செலுத்த வேண்டும். நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் செலுத்த வேண்டும் என்று பரிசுத்தானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆமீன். தெசலோனிக்கையில் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று பார்க்கிறோம் ஆமீன். இந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆராதனைக்காக பலிகளை செலுத்தினார்கள். அவர்கள் தகன பலி இப்படி பலவிதமான பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள் ஆமீன். ஏதாயிலும் ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அவர்கள் பலி செலுத்துவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன பலி செலுத்த வேண்டும்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியாகி எப்போது ஒரு முறை அல்ல, எப்போதும் இடைவிடாமல் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார் ஆமீன். கண்டினியூலி என்று இங்கிலீஷில் பார்க்கிறோம் ஆமீன். இடைவிடாமல் ஆமீன், இடைவிடாமல் ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும் என்று பரிசுத்தானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆமீன். நமக்கு செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார் ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்தது இல்லாமல் நம்முடைய இடத்துல ஒன்றுமில்லை ஆமீன். நான் இன்று காலையில் எழுந்ததும் இந்த செய்தி உங்களோடு சொல்லி கொண்டிருப்பதும் தேவனுடைய கிருபை. என்ன பேர் அநேகர் ராத்திரி படுத்து தூங்கினார்கள், அநேகர் எழுந்திருக்கவில்லை, அநேகர் மறித்து விட்டார், மறித்து போனார்கள், அநேகர் வியாதியஸ்தர்களாக மாறினார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையால் நான் இந்த காலையில் எழுந்து ஜீவனோடு இருப்பது நினைத்து தேவனை நாம் துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மை பராமரிப்பதினால நாம் ஜீவனோடு இருக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை என்னவாய் மாறியிருக்கும் என்று நமக்கு தெரியாது. கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து நடத்துகிறார். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். நம்முடைய பிரியமானவர்களை, அவர் அன்பானவர்களை அவர் நேசிக்கிறார். அதனால தான் பாதுகாத்ததினால நாம் சமாதானத்தோடு இருக்கிறோம். அப்படி செய்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க முடியுமா? துதிக்காமல் இருக்க முடியுமா? நாம் சாப்பிட வரும்போது நமக்கு முன்பு உணவை கொண்டு வந்து வைப்பதற்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். நமக்கு நல்ல உடை உடுத்த ஆமீன் நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாரு ஆமீன். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய கரத்தில் வந்த குடிக்க கொடுத்த அந்த தண்ணீருக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். காரணம் பாஸ்டர் இப்படியாக சொல்லியிருக்கிறார் ஆமீன். அநேக தேசங்களில்
பிச்சை கேட்கும்போது காசு வேண்டாம், உங்கள் கரத்தில் இருக்கிற தண்ணியை கொடுத்தா போதும் என்று சொல்லுகிறார்கள் என்று. ஆமென். அதுபோல தண்ணீருக்கான பஞ்சம் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய கிருபையால் உணவுக்கு உணவு. ஆமென். தண்ணீருக்கு தண்ணீர். ஆமே. இப்போ நான் தங்குவதற்கான இடம், ஆமீன், வாகனங்கள், எல் நல்ல உடுத்துவதற்கான வஸ்திரத்தை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன், ஆமீன், ஒரு செகண்டும் ஒரு நிமிஷமும் ஆமீன் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கான ஸ்தோத்திரம் சொல்வதற்கான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமீன். அதனால் தேவனை நாம் எப்போதும் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாய் அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அநேகர் அதை அமேன் நினைக்காமல், அமேன், நாம் சுவாசிக்கிற சுவாசம் தேவனுடைய கிருபை என்று நாம் சொல்ல வேண்டும். அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நான் சுவாசிப்பது, நான் மூச்சு உள்ளே இழுத்தது என்று பெலன் அல்ல, அது தேவனுடைய கிருபை. அநேகர் மூச்சை உள்ளே இழுக்க முடியாமல் அமேன் மாஸ்க் வைத்து வென்டிலேட்டரில் படுத்து கொண்டிருக்கும்போது சுவாசத்தை அமேன் உள்ளே இழுக்க ஆக்சிஜனை சுவாசிக்கும்படியா தேவன் கிருபை செய்தார். அதை நினைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க முடியுமா பிரியமானவர்களே? ஆமென். ஒவ்வொன்றையும் நாம் நினைக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆமென். அடுத்த ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேத புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது, ஆமென், பழைய ஏற்பாடுகளில் மிகவும் அதிகமாக நாம் தியானித்தது ஆபிரகாமும் தாவீதும். ஆமென். ஆபிரகாமை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். ஆபிரகாம் எங்கே போனாலும் அந்த இடங்களில் எல்லாம் பலிப்பீடத்தை செலுத்துவான், ஆராதிக்கனைக்காக ஒரு பலிப்பீடத்தை உண்டு பண்ணுவான். ஆமென். தாவீதை பாருங்கள். தாவீது எல்லா இடத்திலும் தேவனை ஆராதிக்கிறவனை துதிக்கிறவனாய் பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், ஆமென், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். இது வெற்றியின் ஒரு ரகசியம், ஆராதனையாக இருந்தது. ஆமேன். ஸ்தோத்திரங்களை செலுத்துவது என்னுடையும் உங்களுடையும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வெற்றியோடு முன்னேறி போக வேண்டும் என்றால் ஒரு ரகசியம் இருக்கிறது. ஒரு ரகசியம் என்றால் அது தேவனை ஆராதிப்பது. எந்த விஷயத்திலும் எந்த நேரத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், தேவனுக்கு மகிமை செலுத்த முறுமுறுப்பு இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாத ஒரு இருதயம். ஆமேன். கர்த்தாவே, எனக்கு அது கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, எனக்கு கிடைத்த இது நினைக்கும் போது நான் உமக்கு நன்றி செலுத்தினால் போதாது. நீர் என்னை நடத்தினது நினைக்கும் போது நன்றி செலுத்த போதாது. என்னை ஆரோக்கியத்தோடு பாதுகாத்தது நினைக்கும் போது நன்றி செலுத்த போதாது கர்த்தாவே என்று சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்த தயாராகும் போது பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையை காட்டிலும் வித்தியாசம் உள்ளதாய் மாறும். இந்த நாளில் இதை சொல்லி கொண்டிருக்கும் போது நான் உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன். ஐ மீன், இந்த வாழ்க்கையில் முடிந்தால் ஒரு நாளில் அநேக முறை ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கான நேரத்தை மாற்றி வையுங்கள். ஆமே. ஸ்பெஷல் டைம் என்று சொல்வது போல த்ரூ அவுட் டே ஆஃபீஸில் இருக்கும் போதும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் நேரத்தை மாற்றி வைத்து ஒரு ப்ரைஸ் பிரேக் எடுங்க. ஆமீன். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இந்த நிமிஷம் வரை நடத்தினதை நினைக்கும் போது கர்த்தாவே, வீட்டிலேருந்து நான் இறங்கி பிரயாணம் செய்து ஆமீன் இந்த ஆஃபீஸ் வர நீர் கிருபை செய்திரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். சுகமாய் நான் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்து இங்கே வர செய்தீங்களே என்று சொல்லி ஒரு தோத்திரத்தை செலுத்துங்க. ஒரு ஸ்ப்ரைஸ் பிரேக்கிங் எடுங்க. ஆமென். அப்படி செய்யும்போது கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை வித்தியாசத்தை கொண்டு வருவார். இதை கேட்கிற பிரியமானவர்கள், ஆமீன், தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துவது அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவரை நாம் துதிக்கிறவளாய் மாற வேண்டும். சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனை துதிக்கிறவளாக இருக்க வேண்டும். நாம் அநேக நேரங்களில் கிடைக்காததை நினைத்து முறுமுறுத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதில்லை நாம். ஆமீன். கிடைத்த நன்மைகளுக்காகவும் கிடைக்க போகிற நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இடைவிடாமல் ஆமேன் ஸ்தோத்திர பலிகளை, ஆமேன் ஆமேன் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலிகளை இடைவிடாமல் சொல்லுங்க. அப்படி செய்யும்போது ஆமேன் ஒரு நாளில் அநேக நேரங்கள் ஆமேன் தேவனை மனதில் துதிப்பது மட்டும் அல்லாமல் ஆமேன் ஸ்தோத்திரம் சொல்வதற்கான நேரத்தை மாற்றி வைத்து பாருங்கள். ஒன்று மாற்றி வைத்து பாருங்கள். நான் ஒரு முறை கூட உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்தோத்திர பலியிட நேரத்தை மாற்றி வைத்து பாருங்கள். ஆமேன். உங்கள் தேவைகளை சொல்வதற்காக அல்ல, கிடைத்ததை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாய், நடந்ததை நினைத்து ஸ்தோத்திரம் படுத்தும்படியாய். ஆமீன். மத்தியானம் முழங்கால் படிடும்போது சொல்ல வேண்டாம், அப்பா உங்களுடைய கிருபையினால் இந்த மத்தியம் வரை நான் ஜீவனோடு இருக்கிறேன், ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். ஆமீன். என்னுடைய வாழ்க்கை மாறாமல் தாறுமாறாகாமல் ஆமீன் நான் வாழ்வது உங்களுடைய கிருபை என்று சொல்லும்போது சொல்வதற்கு ஒரு பிரேக் எடுத்து பாருங்கள். ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள். இப்போது நீங்கள் பார்க்கிற ஒரு உயர்விலிருந்து அடுத்த ஒரு உயர்வில் ஆத்மீக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமீன். கர்த்தர் நமக்கு இந்த
ஞாபகப்படுத்துகிறார். அடிக்கடி நாம் ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவதற்கான நேரத்தை மாற்றி வைக்க வேண்டும் என்று தாவீதுடைய ரகசியம் அதுவாக இருந்தது. ஆமென். அவருடைய வெற்றியின் ரகசியம் அதுவாக இருந்தது. இந்த நாட்களில் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆமென் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கான நேரத்தை ஆயத்தமாக அதற்கான நேரத்தை நீங்கள் ஆமென் மாற்றி வைத்து பாருங்கள். ஒரு 3 மாதம் வரை முயற்சித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதா இல்லை என்று பாருங்கள். நிச்சயமாக வித்தியாசம் வரும், மாற்றம் வரும். ஆமென். பிரைஸ் பிரேக்கிங் என்று எழுதி வைத்து ஸ்தோத்திரங்களை சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த டீ பிரேக் என்று சொல்லுவோம் இல்லையா, டீ பிரேக் என்று சொல்லி போய் டீ குடித்து விட்டு வருவது போல, ஐ மீன் ட்ரிங்க்ஸ் பிரேக் என்று சொல்லி தண்ணீரை போய் குடித்து விட்டு வருவது போல, ஒரு பிரைஸ் பிரேக்கிங் என்று வைத்து பாருங்கள். ஐ மீன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்தும்படியா, தேவன் நடத்தினதை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்த நீங்கள் நேரத்தை மாற்றி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய சமாதானம் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். சத்தமாய் சொல்வோம், இயேசுவின் நாமத்தில் நாம் வளருவோம், உயர்வோம், பெருகுவோம். வி ஆர் பிளஸ்ட், வி ஆர் ரியலி பிளஸ்ட், வி ஆர் பெர்மனன்ட்லி பிளஸ்ட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.